வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸான உங்களுக்கு கை டிசைனோட சேர்த்து பேக் சைடு டிசைனும் ரெண்டு ப்ளவுஸ்க்கு சொல்லித்தர போகிறேன். இது வந்து கை எப்பயும் போல் அடித்து ஓடு தையல் போட்டிருக்கேன். பைப்பிங் பண்ணிடலாம், அடிப்பக்கம் கொடுத்து உருட்டி பைப்பிங் பண்ணிடலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸானவங்களுக்கு ஈஸியாக இது நீங்கள் கற்றுப்பீங்க. பிகினர்ஸ்க்கு தனியாக இருக்குது இந்த வீடியோ, அது ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்துருப்பேன். என்கிட்ட கேஸ் ஆகுது, சில சகோதரிகள் கேட்டிருக்காங்க நாங்கள் ஃபாஸ்ட்டாக போட்டிங்கனாலும் நாங்கள் கற்றுப்போம் அப்படின்னு. இப்போ அவங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன். இப்போ கேன்வாஸ் கட் பண்ணிக்கோங்க. நாலாக மடிச்சிருக்கேன் நான். அகலம் வந்து 2.5 இன்ச்சு, அதாவது வந்து இது கைக்கு வந்து 2.5 இன்ச்சு, பேக் சைடு வந்து கழுத்துக்கு வந்து 3 இன்ச்சு உயரம். இது வந்து கீழே தட்டையாக வரும், மேலே வந்து கோபுரமாக வரும். இது கோபுர டிசைன் மாதிரி இருக்காது, கீழே வந்து நல்லா தட்டையாக வந்துடும். இது வந்து சைடில் ரெண்டு வைக்கிறோம், சென்டரில் வந்து கொஞ்சம் பெருசாக வரும், சைடில் வந்து ரெண்டு இது பீஸ் வந்து சின்னதாக வரும். இந்த மாதிரி லைன் மட்டும் போட்டு தான் டிசைன் பண்ண போகிறோம், வெறும் லைன் மட்டும் போட்டு. இதுக்கு பாசிலாம் தேவையில்லை, தேவைன்னா ஒன்று ஒன்று வேணால் வைக்கலாம், ஆனால் பாசி இது அதையும் தேவைப்படாது. பக்கத்தில் பக்கத்தில் 1/2 இன்ச் தான் அளவு, ரொம்பலாம் இல்லை, அளவு கிடையாது, 1/2 இன்ச் தான். நம்ம செக்குடைய பிடிச்சி ஏற்கனவே நான் டிசைன் சொல்லி கொடுத்துருக்கேன். இது சும்மா லைன் மட்டும் போட்டு டிசைன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதாவது இது வந்து மேலே வந்து பிளெயினாக சில்க் காட்டன், அடிப்பக்கம் வந்து அந்த லைன் போட்டது. இது சில்க் காட்டன் தான் ரெண்டுமே. கொஞ்சம் கிளாத்து விட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இது ப்ளவுஸுக்கும் சேர்த்து கிராஸ் பீஸ் வந்து அடித்து திருப்புறேன் நான். இதில் வர்றது தான் ப்ளவுஸுக்கு வந்து இந்த இது வந்து நான் சொல்லித்தர மாட்டேன், அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து சென்டர் பகுதி, அதை நான் ப்ளெயினாக அந்த கேன்வாஸில் வச்சு தைச்சிருக்கேன். மறுபடியும் இதை நம்ம அந்த செக்கர் லைனில் போட்டு தைச்சிடலாம். இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் ரொம்ப நல்லாவும் லைன் லைனாக ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம். இதே மாதிரி பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிப்பீங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பைப்பிங் பண்ணலாம். நான் பிங்க் கலரில் பைப்பிங் பண்ணுறேன். இந்த சாரீ ஃபுல்லாகவே க்ரீன் கலரு. இது மூணு இதுக்குமே நம்ம இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பிங்க் கலரில் பைப்பிங் பண்ணலாம். இது சாரீ பார்டர் கலரு பிங்க்கு, அதே கலர் தான் ப்ளவுஸு. இதில் ப்ளவுஸ் இருக்கிறதே எடுத்துக்கலாம் நம்ம டிசைனுக்கு பைப்பிங்க்கு. இப்போ அந்த தையல் மேலேயே தையல் போடுங்க. இப்போ நல்லா பரட்டிட்டு அந்த பிசுறு தெரியாமல் நம்ம தைச்சிடலாம். ஏன்னா வந்து ஃபாஸ்ட்டானா வந்து அவங்க ஒரே வீடியோவில், இப்போ 4 வீடியோ சேர்த்து ஒரே இதில் போட்டிருக்கேன் நான். அவங்களுக்கு டைம் மிச்சமாகும். இப்போ அந்தந்த சாரியோட ப்ளவுஸும் சேர்த்து கை டிசைனும் சேர்த்து பார்க்கையில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், தனித்தனியாக நம்ம தேட தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து தையல் மேலேயே போட்டு எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து பைப்பிங் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அது மேலே பிசுறு தெரியக்கூடாது, அது ரெண்டையுமே வந்து நம்ம ஒன்றாக்கி விட்டுருக்கோம். அது பிசுறு தெரியாமல் நம்ம மடக்கி விட்டுட்டு நுனியில் தைச்சிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ப்ளவுஸு, பேக் சைடும் சரி கைக்கும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள். இதில் வர 4, அதாவது கை டிசைன் 2, பேக் சைடு 2, 4 வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவும் சூப்பராக இருக்கும். பார்த்து நீங்களும் கற்றுக்கோங்க. இது சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கையில் வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். சென்டராக அடையாளப்படுத்திக்கோங்க. பைப்பிங் நம்ம வச்சுருக்கோம், அந்த சென்டர்லேருந்து மேலே 1 இன்ச்சு மேலே தூக்கி நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம கீழேருந்து பார்டர் கொடுக்குறோம், அதாவது வந்து பைப்பிங் ஒட்டியே பார்டர் கொடுக்குறோம். கொடுத்துட்டே வரும்போது இப்படி இந்த மாதிரி கிராஸாக நீங்கள் வந்து கொஞ்சம் வளைவாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் மேலேயே நீங்கள் வச்சு தைச்சிட்டு வாங்க. ஏன்னா இது வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணுவோம், நம்ம கட் பண்ணாமல் எப்படி நம்ம பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து கொஞ்சம் பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வளைவாக சில பேர்த்துக்கு கட் பண்ண தெரியாது, அதுக்கு இந்த மாதிரி மடித்து விட்டு தைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இன்னொரு தையல் போட்டுடலாம்.
நல்லா அந்த ஃப்ளிட்ஸில் வந்து இங்கிட்டும் இங்கிட்டும் தையல் போட்டுட்டுங்க. போட்டுட்டு இப்போ நீட்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம சென்டர் பீஸை வச்சுட்டு அடுத்தடுத்து இங்கிட்டோன்னு இங்கிட்டோன்னு வச்சு முடிச்சிடலாம். கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது வந்து இந்த பிங்க்குக்கும் இந்த க்ரீன் டார்க் க்ரீனுக்கும் சூப்பராக இருக்குது. இப்போ பைப்பிங் பள்ளத்திலேயே போட்டுருங்க. ரொம்ப அழகாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து கையை நம்ம முடித்தாச்சு, கையும் முடித்தாச்சு. அடுத்து வந்து நம்ம பேக் சைடு பார்க்கலாம். கைக்கு சென்டரில் ஒரு பாசி மட்டும் வச்சுருக்கேன், ரொம்ப அதிகமாக நான் பாசி கொடுக்கல. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சாரீக்கு மேட்சாக. இப்போ அடுத்து வந்து நம்ம ப்ளவுஸ்க்கு பார்க்கலாம். பேக் சைடு வந்து பேக் சைடு வந்து நெக்கு வந்து அகலம் வந்து 3 இன்ச்சு, உயரம் வந்து 9.5 இன்ச் வச்சுருக்கேன் நான். இப்போ சாதாரண வெத்தலை நெக்கு தான், ரவுண்டாக கொண்டு வந்து லைட்டாக வளைச்சி விட்ருக்கேன். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அழகாக ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு அடித்து திருப்பிடலாம். 1/4 இன்ச்சில் பாதி மட்டும் தையல் போடுங்க, ரொம்ப அதிகமாக வேணாம். தைக்கிறது வந்து தையல் வந்து ஒரே அளவாக தைச்சிக்கோங்க, கூட குறையாக தைக்காதீங்க. ஏன்னா வந்து நெக்கு ஷேப் கிடைக்காது நமக்கு, ஒரே அளவாக தைச்சிக்கலாம். இப்போ ஃபுல்லாக தைச்சாச்சு. தைச்சிட்டு நம்ம அந்த கழுத்தை கட் பண்ணிவிட்டு அங்கனங்கனே கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டுட்டு திருப்பிடலாம். அங்கங்கே கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் கழுத்து வந்து நல்லா லூஸ் விழுகும், நமக்கு திருப்புறத்துக்கு நல்ல சுருக்கமே இல்லாமல் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ திருப்பி அந்த எஜ்ஜிலே தையல் போடுங்க, எஜ்ஜிலே போடுங்க. லைனிங் கிளாத்து வெளில தெரியக்கூடாது. நல்லா எஜ்ஜிலே போட்டு விட்டுவாங்க. இப்போ சென்டரில் நிப்பாட்டிட்டு திருப்பிடலாம். அந்த வளைவுலாம் கரெக்டாக வரணும், அந்த இடத்துல கவனமாக பார்த்து நீங்கள் தைக்கணும். இப்போ தைச்சு முடிச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். நம்ம ப்ளவுஸே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம டிசைனே பண்ண போகிறோம். யாருமே உங்களுக்கு இப்படி ஒரு டிசைன் சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. அதாவது வந்து எல்லாருமே எல்லா ப்ளவுஸுமே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் என்னோடய சேனலில் வந்து நம்ம சேனலில் வந்து டிசைனே காமிப்பேன் நான். இப்போ பைப்பிங் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம பண்ணுற டிசைன் வந்து முன்னாடி வரைக்கும் வந்துடணும் அப்படின்ட்டு ஒரு இதில் வந்து முன்னாடியும் எல்லாம் காமிக்கணும், கையை முதக்கொண்டு முன்பக்கம் முதக்கொண்டு நான் எல்லாமே சொல்லித்தரணுன்ட்டு நான் ஃபுல் ப்ளவுஸ் முடித்ததுக்கப்புறம் தான் டிசைனே சொல்லித்தரேன் நான். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு சொல்லித்தரதில். இப்போ வந்து பொறுமையாக உருட்டி பைப்பிங் ஒரே அளவாக கொடுத்துக்கோங்க. இது சாரியிலேருந்து வேணால் வெட்டிக்கலாம், ஆனால் வந்து சாரியிலேருந்து நான் வெட்டலை. அதே கலரில் சில்காட்டன் வீட்டில் இருந்தது, அதுவே நான் டிசைனுக்கு எடுத்துக்கிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் சாரியிலேருந்து 1/2 மீட்டர் கட் பண்ணிக்கலாம். அது வந்து அளவெல்லாம் ரொம்ப கம்மியாகாது. அப்படி ரொம்ப குண்டானவங்கன்னா வந்துட்டு லைனிங் கிளாத்து கொடுத்து நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். அதாவது அந்த நம்ம வெட்டின அளவுக்கு லைனிங் கிளாத்து கொடுத்து நம்ம தைச்சி விட்றலாம். அதனால் ஒன்றுமே தெரியாது. என்ன நீங்கள் நிறையா டைம் சொல்கிறீங்க இந்த மாதிரி சில்காட்டன் எடுக்கிறதுக்கெலாம் அவங்க அமௌண்ட்டு தரமாட்டாங்க சிஸ்டருக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னு. அவங்களவே லைன் டிசைன் பண்ண சொன்னாங்கன்னா 1/4 மீட்டர் 1/2 மீட்டர் லைனிங் எடுத்துகிட்டு வந்து தர சொல்லுங்கள். எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம கட் பண்ணி விட்டு அதுக்கு பதிலாக நம்ம லைனிங் கிளாத்து ஜாயின் பண்ணிடலாம். சாரியிலேருந்து கட் பண்ணிவிட்டு இல்லை சில்காட்டனே டிசைன் பண்ணுறதுக்கு அவங்கள கூட எடுத்துகிட்டு வந்து சொல்லலாம். இதெல்லாம் வந்து மீட்டரே 90 ரூபா தான். அப்போ 1/2 மீட்டர் 1/4 மீட்டர் வாங்கினா ரொம்ப கம்மியாக தான் வரும். இப்போ வந்து நல்லா தூக்கி விட்டு தைச்சி விட்ருங்க. இப்போ சென்டரில் மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்ருலாம். கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கை கடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை தான் வச்சு தைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த பைப்பிங் வச்சிடலாம். இது வந்து நம்ம கைக்கு பண்ணோம்ல சேம் அதே தான், கைக்கு கட் பண்ண மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். நான் வந்து நிறையா வந்து டைம் போடக்கூடாது அப்படின்ட்டு நான் அதில் கொஞ்சம் எடிட் பண்ணும்போது கட் பண்ணி விட்ருக்கேன்.
அப்படியே பைப்பிங் பண்ணிடலாம். சேம் அதே தான், அதுக்கு வந்து நம்ம 2.5 இன்ச் வச்சுருக்கோம், இதுக்கு 3 இன்ச் வச்சுருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். ரெண்டுமே ஒரே அளவு தான், ஒரே டிசைன் தான். கீழே மட்டும் தட்டையாக வரைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து நல்லா அது மேலே மடக்கி விட்டு பைப்பிங் பண்ணிடலாம், பிசிடலாம். இப்போ வந்து சுற்றியில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, நம்ம வந்து ப்ளவுஸில் வச்சு தைக்கலாம். இப்போ பைப்பிங் விட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து நெக்குக்கும் சேம் இதே நெக்கும் நெக் டிசைன் மாதிரி நம்ம கைக்கும் நம்ம இதே மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம கைக்கும் இதே மாதிரி நம்ம வளைவாக கொடுத்து ஜாயின் பண்ணியிருக்கோம், ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இதை கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் அந்த பீஸை வந்து நம்ம கொடுத்து தைக்கலாம். ஏன்னா வந்து அது நம்ம மேலே வந்து கரெக்டாக நம்ம சென்டரில் வச்சுருவோம், அதனால் வந்து மடிச்சு விட தேவையில்லை, கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ பிகினர்ஸ்னால் இப்போ வந்து அவங்களுக்கு மடிக்க தெரியாது, இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு நான் அவங்க பண்ணுறது வந்து ஈஸியாக பண்ணிப்பாங்க. இப்போ முன்னாடி வரைக்கும் நம்ம கொடுத்துடலாம். இது கொஞ்சம் நல்லா பட்டையாக கொடுத்துருக்கேன், ஒரு 1/2 இன்ச் அளவு வரும் பட்டையாக, 1/2 இன்ச்சுக்கு இல்லைனா கொஞ்சம் கம்மியாக வரும். ஏன்னா வந்து கொஞ்சம் நல்லா பட்டையாக கொடுத்தா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குன்றதுக்காக பட்டையாக கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நூலெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டு சென்டரில் மட்டும் லைட்டாக நல்லா கட் பண்ணி விட்டு தேய்ச்சி விட்ருங்க. நல்லா தேய்ச்சி விட்டு இப்போ இன்னொரு தையல் போட்டுடலாம். நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும். சப்போஸ் எங்கேயாச்சும் கூட குறையா இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா லைட்டாக அதை உள்ளே மடக்கி விட்டுட்டு அப்படியே தைச்சி விட்ருங்க, ஒரே அளவாக. இப்போ முன்னாடி வரைக்கும் தைச்சாச்சு. தைச்சி முடிச்சுட்டு நம்ம அது சென்டரில் கரெக்டாக நம்ம அந்த பூ வச்சிடலாம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஒரு சைடு மட்டும் 2 லைன் கொடுத்துக்கோங்க, அந்த சைடு 1 லைன் போதும். ஏன்னா இது வந்து நம்ம ரோப்பு வந்து அடித்தது வந்து நிறைய இருக்குது, சரி அதான் இன்னொரு லைன் கொடுத்து விட்டேன், இன்னும் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்குன்றதுக்காக இன்னொரு லைன் கொடுக்குறேன். இப்போ தைச்சி விட்டுறலாம். நல்லா அது முன்னாடி வரைக்கும் தைச்சி விட்டுறலாம். இது மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு விஷயம்லாம் நம்மளாக வந்து உங்களுக்குன்னு ஒரு சின்ன சின்ன ஒரு ஐடியா தோணும் இல்லையா? இப்போ நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்குன்னு சில விஷயங்கள் எது சரின்னு படுதோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றி கூட பண்ணலாம். இப்போ வந்து நம்ம 2 லைன் முடித்தாச்சு. இப்போ நம்ம சென்டரில் கரெக்டாக அடையாளப்படுத்திட்டு ஒரு நான் சென்டர் பீஸ் வச்சுருங்க. அதுக்கப்புறம் இங்கிட்ட ஒன்று அங்கிட்ட ஒன்று வச்சிடலாம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம பள்ளத்துலேயே தைச்சி விட்றலாம். இதுக்கு பாசியே இல்லை. இதுக்கு அமௌண்ட்டு வந்து நம்ம 600 ரூபா வாங்கலாம். ஏன்னா கைக்கும் பண்ணியிருக்கனால வேலை இருக்கும், 600 ரூபா to 700 ரூபா வாங்கலாம். இல்லை வந்து உங்கள் சைடு வந்து நீங்கள் கம்மியாக தையக்கூலி வாங்குவீங்க அப்படின்னா 500 ரூபா கூட கேட்டு வாங்கிக்கோங்க. ஆனால் முன்னாடியே நீங்கள் சொல்லிடுங்க இவ்வளோ அமௌண்ட்டு வருன்றதை சொல்லிட்டீங்கன்னா வந்துட்டு பிரச்சனை இல்லை. நம்ம சொல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிட்டோன்னா தான் ஐயோ இவ்வளோவா அப்படின்வாங்க. நீங்கள் சொல்லிட்டு பண்ணுங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு. சூப்பராக வந்து ப்ளவுஸ் பண்ணிட்டோம். இது இந்த சாரீ, இந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி இது ப்ளவுஸு கைக்கும் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த சாரீயில் இருக்க டிசைனாக அப்படியே நம்ம கைக்கு வச்சும் பேக் சைடு வச்சும் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். இப்போ வந்து இது செக்குடு போட்டுடலாம். இது வந்து ப்ளவுஸ் செக்குடு போடுறது வந்து கைக்கு, ரெண்டாவது பேக் சைடு, ரெண்டுக்கும் சேர்த்து தான். இது வந்து இதெல்லாம் வந்து அதிகம் யாருக்குமே தெரிய வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து வியூஸ் போனதே வந்து ஒரு 2000 தான் போயிருக்கு. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய அதிக பேத்துக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால தான் மறுபடியும் சரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக மறுபடியும் போட்டிருக்கேன். இது வந்து செக்குடு போட்டுருங்க. இது வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே மடித்து மடித்து நம்ம கொடுக்கலாம், 1/2 இன்ச்சு கரெக்டாக. இதுக்கு வந்து நான் 1/2 மீட்டர் எடுத்திருக்கேன், செக்குடு போடுறதுக்கு வந்து 1/2 மீட்டர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து கை வந்து ஓடு தையல் போட்டுடலாம்.
ஓடு தையல் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓடு தையல் ரெண்டு கைக்கும் போட்டுருங்க. அதாவது மேலே ஒட்டியே போடுங்க, ரொம்ப கீழே இறக்கி போட வேணாம், ஒட்டியே போட்டுடலாம். இது சாரீ வந்து நவ்வாப்பழ கலரு. நான் சில்க் காட்டன் வந்து 1/2 மீட்டர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் அந்த செக்குடு போட்டிருக்கோம் இல்லையா, அதை நான் இங்கே கட் பண்ண வேணாம், கொஞ்சம் ஒரு நூல் அளவு கீழே இறக்கி வச்சு அந்த ஓரத்தில் தையல் போட்டுவிடுங்க. இது வந்து நம்ம ஒரு தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப வந்து கிளாத்து நிறைய மிச்சமாகும் உங்களுக்கு. இப்போ கட் பண்ணி விட்ருங்க. அது எவ்வளோ உங்களுக்கு வந்து 1/2 இன்ச்சு பட்டையாக வேணுமா இல்லை வந்துட்டு 1/2 இன்ச்சு போதுமான்றத பார்த்துக்குங்க. எனக்கு வந்து 1.75 இன்ச்சு நான் அளவு வைக்கிறேன். அந்த தையல் போட்டோம்ல அதுதான் அளவு, அந்த தையல் போட்டதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் போட்டு அது மேலேயே இன்னொரு தையல் போட்டுடலாம். கரெக்டாக பிடிச்சி வச்சு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நமக்கு லூஸ் விழுகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கழுத்துக்குமே நான் இப்படியே தான் வச்சு இதே மாதிரி தான் தைக்க போகிறேன். நான் தனியாக கட் பண்ணி தைக்க போகிறது கிடையாது. இப்போ லூஸ் இல்லாமல் நீட்டாக வந்துச்சு நமக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி ரெண்டு கைக்கும் நம்ம ரெடி பண்ணணும். இப்போ வந்து தைச்சு முடித்ததுக்கப்புறமா அடிப்பக்கம் கிராஸ் பீஸு நான் வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். அடிப்பக்கம் கொடுத்து அந்த தையல் மேலே போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ பைப்பிங் வச்சிடலாம். ஏதாவது வந்து நான் இதை எப்படி பண்ணணுன்றதே அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. இந்த பார்டர் வந்து இப்படியே ப்ளவுஸ்லேயே வந்துச்சா இல்லை தனியாக வச்சு ஜாயின் பண்ணியிருக்காங்களான்றதை வந்து நம்ம இந்த மாதிரி பைப்பிங் கொடுக்கல கண்டிப்பாக வந்து கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அதுக்கு பைப்பிங் வச்சுட்டு இன்னொரு கைக்கும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க. அதே மாதிரி அளவு என்ன அளவு வச்சுங்களோ அதே அளவு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து தையல் போட்டுட்டு அது மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தையல் போட்டுருங்க. பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு ஒரு தடவை சொல்லி கொடுத்தா உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க, அதனால தான் தனி ரெண்டு இது போடுறேன் நான். உங்களுக்கு புரியும்னா கொஞ்சம் நீங்கள் தள்ளி விட்டு கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ மடக்கி பைப்பிங் பண்ணிடலாம். மேலே வந்து சில்வர் கலர் கிராஸ் பீஸ் கட் பண்ணி அடித்து திருப்பி நம்ம பார்டர் கொடுக்க போகிறோம். மேலே அந்த பிசரெல்லாம் தெரியாமல் மறைச்சி, ஏன்னா வந்து நமக்கு சாரியில் ஃபுல்லாக சில்வர் கலரில் பூ கொடுத்துருப்பாங்க. நவாப்பழ கலர் சாரீ, க்ரீன் கலரு ப்ளவுஸு, க்ரீன் கலர் முந்தி, ப்ளெயின் ப்ளவுஸு, சில்க் காட்டன் சாரீ. பொறுமையாக உருட்டி பைப்பிங் வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம பைப்பிங் வச்சு முடிச்சிடலாம். இப்போ இந்த சில்வர் கலரை அடித்து திருப்பி ஒரே அளவாக திருப்பிடலாம். இதுக்கு வந்து நான் 1/2 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ அந்த தையல் பகுதி வந்து அடிப்பக்க போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பிசுறு தெரியாமல் இந்த லாஸ்ட்லேருந்து நம்ம வச்சுட்டு வரலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதே மாதிரி ரெண்டு கைக்கும் நம்ம கொடுத்துடலாம். இது வந்து நம்ம நெக்குக்கும் சேர்த்து தான் இந்த இது கிராஸ் பீஸு. இப்போ இன்னொரு தையல் போட்டுருங்க. ஏன்னாவது கூட குறையாக இருந்துச்சுன்னா நம்ம ஊசி வச்சு லைட்டாக உள்ளே தள்ளி விட்டு ஒரே அளவாக தைச்சுக்கலாம். நல்லா கரெக்டாக வச்சு உள்ளே தள்ளி விட்ருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி ரெண்டு கைக்கும் ரெடி பண்ணிக்கோங்க. ரெண்டு கைக்கும் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் பாசி வச்சிடலாம். பாசி எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பாசி, அதாவது வந்து நான் சில்வர் கலர் பாசி இருந்தது சென்டரில் ஒரு ஒரு பாசி வைக்கிறேன். இப்போ வந்து இது வந்து சாரீலே பார்டர் கொடுத்துருப்பாங்களான்றது வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து டவுட்டாக தான் இருக்கும். அந்தளவுக்கு வந்து நம்ம ஃபினிஷிங் வந்து நீட்டாக பண்ணியிருக்கோம், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா வந்து யாரும் இந்த மாதிரி டிசைன் வந்து இன்னும்
போடலை. இது ரொம்ப அழகாக இருக்குது செக்கடுப்பு மாடல். இப்போ லாஸ்ட்டு வரைக்கும் நம்ம பாசி கொடுத்துடலாம். எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பாசி, அடிப்பக்கம் கொஞ்சம் தள்ளியே கொடுங்க, ஏன்னா வந்து லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போய் கொடுக்கணும்னு இல்லை. பாசி நம்ம கொஞ்சம் கேப் விட்டே பண்ணலாம். பாருங்கள் செமையாக இருக்குது, கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்து நம்ம பார்க்கலாம், ப்ளவுஸ்க்கு வந்து அகலம் வந்து 3 இன்ச்சு, கீழேயும் 3 இன்ச்சு. இப்போ சென்டராக வந்து அடையாளப்படுத்திக்கோங்க, நெக் அளவு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி வளைவாக வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த இது வந்து நம்ம வரைஞ்சதை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கத்து இதை வந்து நம்ம அடித்து திருப்பிடலாம். கொஞ்சம் கிளாத்து விட்டு அடித்து திருப்பிக்கோங்க. அங்கங்கே கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டு இதை வந்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு எஜ்ஜிலே தையல் போடுங்க. எஜ்ஜிலே போட்டுட்டு இந்த இது வந்து செக்குடு போட்டுக்கோங்க. இது வந்து அதிக நேரம் வராது, அது லைட்டாக தான் நான் காமிச்சிருக்கேன் ஒரு அடையாளத்துக்காக. அதுக்கு ஒரு தையல் போட்டு வச்சுட்டு நம்ம வந்து இந்த செக்குடு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நம்ம கைக்கு எப்படி பண்ணணுமோ சேம் அதுதான். இது இந்த வளைவுக்கு மட்டும் இந்த கொஞ்சம் ரெடை கூட குறைய வரும், மேலே வந்து கொஞ்சம் அகலம் அதிகமாக வரும், கீழே வந்து கம்மியாக வரும். அது கரெக்டாக அந்த வளைவு மாதிரி தைச்செல்லாம் நீங்கள் வந்து கீழே மடித்து தைச்சிருங்க. அதாவது நம்ம எப்பயும் போல் பட்டி அடிப்போம்ல அது மாதிரி அடிச்சிருங்க. அடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சு தைச்சிட்டு நீங்கள் இதிலேருந்து உங்களுக்கு அகலம் எவ்வளோ வேணுன்றதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அது மேலே தையல் போட்டுடலாம். நான் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நான் 1.5 மீட்டரில் ரெடி பண்ணது வந்து எனக்கு கரெக்டாக வந்துச்சு. இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம தைச்சிடலாம். இது வந்து எதுவுமே நமக்கு கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு. இப்போ அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் உள்ளே போகணுன்னா நம்ம வந்து பைப்பிங் பண்ணோன்னா அந்த இது உள்ளே போயிடும். இப்போ அதே மாதிரி முன்னாடி கழுத்து, இதுக்கு வந்து நான் முன்னாடி வந்து 2 கழுத்துக்குமே கொடுத்துருப்பேன் முன்பக்கம், ஏன்னா வந்து இது பீஸ் வந்து நிறையா இருந்துச்சு, அது வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்றதுக்காக 2 பக்கமுமே முன்னாடி கழுத்து கொடுத்துருப்பேன் டிசைனை. 1.5 இன்ச்சு வச்சு அந்த பக்கம் மார்க் பண்ண மாதிரி இங்கேயும் மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அந்த பிசுரெல்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ தனித்தனியாக ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு இப்போ பைப்பிங் பண்ணிக்கலாம். படிப்பக்கம் திருப்பி கரெக்டாக அந்த தையல் மேலே போட்டிங்கன்னா வந்து அந்த பிசுரும் சேர்த்து உங்களுக்குள்ளே போயிடும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பிசுரெலாம் கட் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் உருட்டி பைப்பிங் பண்ணிடலாம் பிசுறு தெரியாமல். அப்போ கீழே நம்ம வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை, ஏன்னா கீழே வந்து மடிச்சு விட்டு தான் நம்ம வச்சுருக்கோம் இந்த பீஸு. இதே மாதிரி முன்னாடி வரைக்கும் பைப்பிங் கொடுத்துருங்க சன்னமாக. உருட்டி ஒரே மாதிரி கொடுங்க. இதுக்கு வந்து நல்லா திக்காக அழகாக வரும், ஏன்னா 2 கிளாத் இருக்கனால உங்களுக்கு அழகாக வரும். நல்லா தூக்கி விட்டு டைட்டாக தைச்சி விட்ருங்க. தைச்சதுக்கப்புறமா நம்ம அந்த நெக்கை மட்டும் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்தளவுக்கு நம்ம சென்டர் பீஸ் வந்து அடையாளப்படுத்தி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அடித்து திருப்பிடலாம். திருப்பிட்டு பைப்பிங் பண்ணிக்கலாம்.
நீங்கள் அந்த பீஸை வச்சு அரை இன்ச்சு அரை இன்ச்சு இங்கிட்ட அரை இன்ச்சு இந்த பக்கம் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 3 இன்ச்சு நம்ம வச்சுருக்கோன்னா அரை இன்ச்சு சேர்த்து மொத்தத்துக்கு 7 இன்ச்சு அகலம் வச்சுக்கோங்க. இப்போ அரை இன்ச்சு சேர்த்து வச்சுருக்கோம் நம்ம. இப்போ அந்த நடுவில் உள்ளதை போட்டு அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இது கிராஸ் பீஸ் அடித்து திருப்பிடலாம். நல்ல பெரிய ஊசி வச்சு ஃபுல்லாகவே திருப்பி விட்ருங்க. இப்போ வந்து சென்டரை அடையாளப்படுத்திக்கோங்க. அடையாளப்படுத்திட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை வச்சு தைச்சிக்கலாம். இதுவுமே கீழேயும் நான் மடித்து தைச்சிட்டேன். மடித்து தைச்சிடலாம், இல்லைன்னா வந்து கிளாத்து கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஒட்டு போடுவோம் இல்லையா, அது மாதிரி கொடுத்து ஜாயின் பண்ணிக்கி கரெக்டாக நீங்கள் கீழ்ப்பகுதி வச்சு ஜாயின் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ இந்த சைடில் மட்டும் நம்ம வந்து இந்த கிராஸ் பீஸை வச்சு தைச்சிடலாம். இப்போ நம்ம வெட்டின அளவு சரியாக இருக்குது. இது கை வந்து இடையில வந்துடுச்சு, இந்த லைன் மட்டும் பண்ணுறது. எடிட் பண்ணியில் சேர்த்து கையை மட்டும் இந்த சென்டரில் இந்த சென்டரில் கொடுக்குறது மட்டும் வந்துடுச்சு. இப்போ வந்து அதை முடிச்சுட்டு இப்போ இந்த இது கீழே அந்த கிராஸ் பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா மடித்து விட்டு நம்ம வச்சு தைச்சிடலாம். கரெக்டாக வச்சுக்கோங்க, ஒரே அளவாக தைச்சிட்டு வாங்க. இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம அந்த பிசிறி தெரியாமல் கரெக்டாக வச்சு தைச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பக்கமும் முன்னாடி கழுத்து வரைக்கும் கொண்டு போயிடலாம். நான் சொன்ன மாதிரி ரெண்டு பக்கமுமே முன்னாடி கழுத்து நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். இப்போ சைட்லேயும் அந்த பிசுறெல்லாம் தெரியாமல் நம்ம ஒயிட் கலர் நூல் மாற்றி தான் தைக்கிறேன் நான். அடியில் எந்த கலர் வேணாலும் போட்டுக்கோங்க, மேலே மட்டும் ஒயிட் கலர் நூல் மாற்றிக்கோங்க. இப்போ இந்த பிசுறெல்லாம் தெரியாமல் நல்லா தூக்கி விட்டு டைட்டாக தைச்சி விட்ருலாம். இப்போ எல்லாத்துக்கும் சென்டரில் ஒரு பாசி வச்சிடலாம். ஆனால் நான் வந்து இந்த ப்ளவுஸ் போடுறப்ப வந்து இது நல்ல வித்தியாசமாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம், மக்களுக்கு நிறைய போய் சேரும்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷமாக, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினச்சி நான் ஆசைப்பட்டு போட்டேன். ஆனால் வந்து கண்டிப்பாக ஒரு 2000 பேர் தான் பார்த்தாங்க, நிறையாலாம் யாருக்கும் தெரியாது. அதனால தான் மறுபடியும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க ஏதாச்சும் கற்றுக்கிட்டோம் அப்படின்ட்டு மறுபடியும் போட்டிருக்கேன் நான். சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலனா எடுத்து விட்ருங்க. நம்ம சேனல் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதுதான் முன்னாடி, இது பேக் சைடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் ரொம்ப ஆசைப்பட்டு இந்த ப்ளவுஸ் தைச்சேன், நல்லா நிறைய பேர் கற்றுப்பாங்க அப்படின்ட்டு. நான் நினச்சது மாதிரி எதுவும் இல்லை, பார்க்குறவங்கனாச்சும் ஈஸியாக கற்றுக்கங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.